இங்கிலீஷ் குவீன் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் கருவாச்சி காவியம் தொடர்ந்து கேட்டுட்டே வரீங்க. கடைசியாக நம்ம பார்த்த பதிவில் கருவாச்சிக்கு பிடிச்சிருந்த பேய்க்கு ரோசம் வந்து அது பேச ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி அது என்ன பேசுது அப்படின்னு கேட்கலாம். வாங்க கிராமத்துக்கு போகலாம். நீ ஆம்பளையா பொம்பளையா? கோடாங்கி குரலில் கோபக்குறி ஏறவும் வந்திருந்த பேய்க்கும் ரோசம் பொத்துக்குச்சு. வந்திருக்கிறது பொம்பளடா பொம்பளை. ஊரு? இதே ஊரு தாண்டா, சொக்கத்தேவம்பட்டி. பேரு? சொர்ணக்கிளிடா சொர்ணக்கிளி. சடையத்தேவர் அண்ணன் மாறுகண்ணு தேவர் மக. சொர்ணக்கிளியா? கருவாச்சியை பேயா வந்து பிடிச்சிருக்கிறது என்னைக்கோ செத்து போன சொர்ணக்கிளியா? யாத்தேன்னு நெஞ்சிலடிக்கிறாக கிளவிக. வெளியூர் பேயா இருக்குமோன்னு ஊகம் பண்ணுனா கடைசியில் கருப்பு காலுக்குள்ளேயே இருந்திருக்கேப்பா. 40 வருஷம் முன்னுக்கு நடந்த சம்பவத்தை நினச்சி பெருமூச்சு விடுதுக பெருசுக. பாவம் சொர்ணக்கிளி கதை பெருங்கதை. இந்த கதையை இப்போ பார்க்கலாம். 40 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதை. சொக்கத்தேவம்பட்டி பிறந்த காலத்திலிருந்து மறக்க முடியாத கதை. சடையத்தேவர் கூட பிறந்தவக அண்ணன் தம்பிக 7 பேர். 7 பேருக்கும் பிள்ளை இல்லை. பிள்ளை பிறக்காம இல்லை. பிறக்கும் பிள்ளைக 1 வாரத்துக்கு மேலே தங்கலை, இறந்து போகுதுக. என்ன விதியோ என்ன தலையெழுத்தோ இல்லை மூதாக்க மாதிரி செஞ்ச பாவமோன்னு 7 குடும்பமும் மனசுக்குள்ளே வெந்து வெதும்பி கூட்டங்கும்மலுக்கு கூட வர முடியாமல் சங்கடப்பட்டு ஊர் வாயில் விழுந்து கிடக்கிற நாளையில் மாறுகண்ணு தேவருக்கு மகளாக வந்து பிறந்தா சொர்ணக்கிளி. 7 அப்பன்மார்களுக்கும் செல்ல பிள்ளையா செல்வத்திலையும் செல்வாக்குத்திலையும் வளர்றா. அவக வம்சத்திலேயே இல்லாத சவப்பு தோல் அவளுக்கு. தலைக்கு செலிம்ப எண்ணெய் வச்சு அழுத்தி வாரி வெடவெடன்னு சடை போட்டு தலைச்சொமையா பூ வச்சு பாவாடை கட்டின குத்துவிளக்கா சொர்ணக்கிளி தெருவில் நடந்து போனா ஆணும் பொண்ணும் மாடும் கண்டும் அவளையே வெறிச்சு வெறிச்சு பார்க்கும். அவ பளீர்னு சிரிச்சு வாய் மூடினா நெலா செத்தவட வந்துட்டு போயிட்டு வாரேன்னு போயிடும். சொர்ணக்கிளி சுதந்திர கிளி. தண்ணி எடுக்கவும் போவா, காடு கரைக்கும் போய் வருவா. பெரிய மனுஷியாகி பூத்து குலுங்கி புது பாலை போட்டு நிற்கிறா. வழக்கமாக அவங்க குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு 1 வாரம்ல வாரையமே சொர்ணக்கிளிகிட்ட வாரானையா 17 வருஷம்ல. பெரிய மூக்கி தம்பி செயல்ராசு ரூபத்தில், பெரிய மூக்கி புருஷன் தொலைச்சாமி சடையத்தேவருக்கு சொந்த மச்சனே. முதலக்கம்பட்டியில் பெரிய மூக்கி பெண்ணெடுத்து கூட்டி வாரப்ப வண்டி மாடு ஓட்டிட்டு கூடவே வந்தவன்தான் அவன் தம்பி செயல்ராசு. அவன் பிறக்கிறப்ப அவன் அப்பன் ஜெயிலில் இருந்ததுனால அவனுக்கு அந்த பட்டம். சக்கரவல்லி கிழங்கு முட்டையில் சமயத்தில் சாரப்பாம்பு குட்டியும் சேர்ந்து வந்துருமா இல்லையா? சக்கரவல்லி கிழங்கு பெரிய மூக்கி, சாரப்பாம்பு குட்டி செயல்ராசு. ஊருக்கு வந்தன்னைக்கே செயல்ராசு ஆரம்பிச்சிட்டான் அவன் கிருத்திரியத்தை. 3வது நாளே ஊர் பூரா தெரிஞ்சு போனான். மந்தையில் அரச மரத்தடியிலேயே காற்ற குடிச்சு கிடக்கிற கலடுகட்டைகளுக்கு பலகாரம் மிச்சரு அல்வான்னு பொட்டணம் பொட்டணமாக வாங்கி கொடுத்து மகராசை நல்லா இருக்கணுங்கிற நல்ல பேர் வாங்கிட்டான். பொது கிணத்துல தண்ணி எடுக்க வர பொம்பளைகளுக்கெல்லாம் இவனே தண்ணி அரைச்சி நெப்பி தூக்கு விடுற சாக்கில் தொட்டும் அனுப்புனான். ஊருக்குள்ள யார் வீட்டில் யார் இருக்கா, வீடுகளில் என்னென்ன இருக்குன்னு சட்டையை கலத்தி உருமா கட்டி நெஞ்ச தூக்கி நடந்து தெரு தெருவா திரிய ஆரம்பிச்சிட்டான். பொம்பளைக 2 பேர் ஓரல்ல சோளம் போட்டு உலக்க குத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா ஓடி போய் 2 பேரையும் ஒதுங்கி நிற்க சொல்லிட்டு 2 கையிலையும் 2 உலக்கையை வாங்கி இவனே மாற்றி மாற்றி குத்தி புடச்சும் கொடுத்துட்டு போயிடுவான். யார் வீட்லேயும் கூசாமல் நுழைஞ்சு அம்மியில் ஆற வச்சிருக்கிற களியில் இவனாக குழம்ப அள்ளி ஊற்றி தெனாவட்டை திண்டு போட்டு உப்போ உரப்போ கம்மின்னு சொல்லி போட்டு வேட்டியில் கையை தொடச்சிட்டு வெளியேறிடுவான். கல்யாணமாகாத மூத்த குமரிகளை புருஷன் வீட்டிலேருந்து கோவிச்சுக்கிட்டு வந்து பிறந்த வீட்டில் பேன் பார்த்துக்கிட்டு இருக்க வாழா வெட்டிகளை சோங்கு பண்ணுறதுல இவனுக்கு ஒரு சுகம் இருக்குது. ஊருக்குள்ள ஒரு தும்பு திருச்ச மாடு துள்ளிக்கிட்டு திரியுதே, அதை லேசாக தட்டி வைங்கப்பான்னு
வடலை பையகக்கிட்ட ஊர் பெருசுக சொல்கிற அளவுக்கு அத்து மீறி போய்கிட்டு இருக்கு அவன் அக்குறும்பு. ஏமா பெரிய மூக்கி, சொக்கத்தேவம்பட்டிக்கு வாக்கப்பட்டு வந்தவளே, உன் தம்பியை கொஞ்சம் தட்டி வைக்கக்கூடாதான்னு கேட்டதுக்கு ஆம்பளை பையனா அப்படித்தான் இருப்பான்னு பெரும்போக்க அவள் சொல்ல போக, அப்போ சொக்கத்தேவம்பட்டியில் ஆம்பளை பையல இல்லைன்றியான்னு சடையத்தேவர் வீட்டு ஆளுக கேட்க அப்போவே கசமுசாவாகி அஞ்சாறு மாதமாக பேச்சுவார்த்தை இல்லை ரெண்டு வீட்டுக்கும். ஒரு புரட்டாசி மாதம் அப்போவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த மாதம் மழைக்குண்டான சிறு காற்று. பொழுசாய நேரம், வாரேன் வாரேங்குது இருட்டு, போகிறேன் போகிறேங்குது வெளிச்சம். மொத பறவை கூடு சேர்ந்துருச்சு, கடைசி பறவை இந்தா வந்துட்டேங்குது. ஊருக்கு மேற்க கரட்டடியை ஒட்டி இருக்க கம்பங்காட்டுக்குள்ளே செடி சத்தையை பரப்பி அதுக்கு மேலே சக்கரவள்ளி கிழங்க அடுக்கி சோளத்தட்டையை மேலே போட்டு சுட்டு திங்க தோது பண்ணிக்கிட்டு இருக்கான் செயல்ராசு. அப்போ சல்லு சல்லு சல்லுன்னு ஒரு சத்தம், அந்த காடு கேட்காத சத்தம், மனசை கொலைச்சு மண்ணு மிதிக்கிற சத்தம். ஆள் இல்லாத அனாதி காட்டில் இது என்னடா கொலுசு சத்தம்னு பார்த்தா, தலையில் பருத்தி சாக்கை சுமந்து ஒத்தையடி பாதையில் ஒத்தையில் வந்துக்கிட்டு இருக்கா சொர்ணக்கிளி. பார்த்தான், கிழங்கு சுடுறதுக்குள்ளே மனசு வந்து போச்சு அவனுக்கு. கொடியில் சீலை காயறத கண்டாலே படக்குன்னு பார்வையை எடுக்க முடியாத பயபுத்தி கொதிச்சு போய் நிற்கிறான். ஏ சொர்ணக்கிளி, தலைச்சொம்மையை இறக்கி வச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்கு தின்னுட்டு போகிறது வேணாமாம்மா, பொழுது போயிருச்சு வீடு போய் சேரணும். நீ கிழங்கு தின்னுட்டு போகிறதா இருந்தா வீட்டு வரைக்கும் உன் தலைச்சொம்மையை நான் தூக்கிட்டு வாரேன். நெசம்மாவா, பொய்யா சொல்கிறேன், உனக்கு கால் வலிச்சா உன்னையும் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறேன். பாதையில் போனவளை முன்னுக்கு வந்து மறித்து அவள் தலைச்சொம்மையை வம்படியாக அவனே இறக்கி வைக்கிறான். தொட்டும் தொடாமல் அவளை ஓரங்கட்டி ஒதுக்குறான். கங்குகளை தள்ளி வெந்தும் வேகாமல் கிடந்த கிழங்குகளில் ஒன்றை எடுத்து தின்னு சொர்ணோ தின்னுன்னு அவள் கையில் திணிக்க குருத்து வாழையிலையில் சுடுசோறு விழுந்த மாதிரி கிழங்கு சூட்டில் உள்ளங்கையை வெந்து அவள் யாத்தேன்னு கத்த இதான் சாக்குன்னு கையை பிடிச்சி உஸ்ஸு உஸ்ஸுன்னு அவை ஊதிவிட அந்த அணுக்கத்தை அனுகூலமாக்கி சாச்சிட்டான் அவளை கம்மங்காட்டில். குரங்குலேருந்து தான் மனுஷன் பிறந்தாங்கிறாங்க. ஆனால் மனுஷனுக்குள்ளேருந்து சிங்கம் புலி கரடி ஓனை இதெல்லாம் பூமியில் நித்தம் நித்தம் பிறந்துக்கிட்டே இருக்குது. பலது கண்ணுக்கு தெரியறதில்ல, கணக்கில் வாரதில்ல. ஒரு தெய்வ சிலையை களவாணிப்பையை திருடி உருக்கி விற்கிற மாதிரி ஆளில்லாத காட்டில் ஒரு சின்ன பிள்ளைய சீரழிக்கிறான். ஒரு மிருகம் கூடுதையா மனுஷ பொம்பளைய. காடே கதி கலங்குது. கம்பங்காட்டில் வந்து அடைஞ்ச தட்டச்சிட்டுக தானியை தள்ளி தலைக்கு மேலே எரிஞ்ச மாதிரி செதறி ஓடுதுக. காடை கதுவாளிக என்னமோ ஏதோன்னு பதறி சொந்த பந்தங்களே சூதானம்னு அடுத்த காடு கேட்க அலறி கத்துதுக. அங்கங்கே ஊறி திரிஞ்ச பாம்பு பூரா எல்லாம் சட்டுன்னு சுருண்டு பிரிமண மாதிரி சுற்றி செத்தது மாதிரி கிடக்குதுக. சத்தம் இல்லாமல் ஈரக்கோளை நடுங்கி விற்று விற்றுன்னு வீசுது காற்று. இப்போ நல்லா வெந்திருக்கும்னு கங்குகளை கிண்டி கிழங்குகளை எடுத்து ஊதி ஊதி திண்டுபிட்டு திரும்பி பார்த்தா அவ இன்னும் எந்திரிக்கலை. காலை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டுறான், கொலுசு சத்தம் போடுது, அவ அசையலை. வாயில் அடைச்ச தாவணியை உருவுனா வாய் திறந்தே கிடக்கு, மூடலை. மூக்கில் கையை வச்சு பார்க்குறான், மூச்சில்லை. யாத்தே செத்து போனாலே, செத்த வடம் புத்தி மாறி போய் பயந்து உக்காந்தவே சுதாரித்து எந்திரிக்கிறான். சுத்தியும் முத்தியும் பார்க்குறான். அவ சமந்து வந்த பருத்தி சாக்கு இருக்கு, சாக்கை அவுத்தான், பருத்தியை உதறிவிட்டான். ஒட்டு துணி கூட இல்லாமல் கிடந்தவளை தூக்கி குத்த வச்ச மேனிக்கு உக்கார வச்சு சாக்குக்குள்ளே திணிச்சான். ஏற்கனவே பருத்தி சாக்கை கட்டி இருந்த கயிற்றை பதட்டத்தில் எங்கே எரிஞ்சானோ தெரியல, காணலை. இடுப்பில் இருந்த சூரி கத்தியை எடுத்து அவள் குடுமியவே அறுத்து முடிய கொண்டே முடி போட்டான் மூட்டைக்கு. பணத்தை எங்கேயாவது பாங்கணத்தில் போட்டுட்டு கங்கானாத சீமைக்கு ஓடியே போகணும் ஓடி. காடு இருட்டு கட்டி போச்சு, மங்களா வழி தெரியுது. பணம் எலம் பணம் கணக்கலை, ஆனால்
மனசு மட்டும் பாறாங்கல்லா கணக்குதேன்னு சொல்லிக்கிட்டே பயத்தையும் சுமந்து நடக்கிறான். பணத்தை தலையில் பிடிச்சி உசுரை கையில் பிடிச்சி இதன்னடா பொழப்புன்னு அடுத்த அடி வைக்கவும் ஆள் முணகுற சத்தம் வருது. யாத்தே, யாராச்சும் பின்னாலேயே வாராகலா, இல்லை காட்டுக்குள்ளே காத்து கருப்பா? அவன் பின்னால் வந்தது மனுஷனா இல்லை காத்து கருப்பான்னு நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். அது வரைக்கும் கருவாச்சியில் என்ன நடந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரே அம்புட்டுதேன்.